ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அபிஸ் ஏ டு செட்டில் பெருமாள் கோயில் மிளகு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து உளுந்து கருப்பும் நார்மல் உளுந்தும் கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் பிளெயின் உளுந்தும் செய்யலாம். நான் வந்து கருப்பு உளுந்தும் இதுவும் அரை கிலோ ரெண்டும் சேர்ந்து அரை கிலோ வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு அரை ஒரு மாதிரி பாதி பாதியாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க, லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து மிளகு, இது ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து நல்லா இந்த மாதிரி பொடிச்சுக்குங்க. தூள் வேண்டாம், இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு மிளகு போதும். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இது கூட வந்து நெய்யோ இல்லை ஆயில் இல்லை வனஸ்பதி, இது மூணு எதுவாக இருந்தாலும் நல்லா உருக்கி இதோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. அது ஒரு 3 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து பெருமாள் கோயிலில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரசாதம். இது புளி சாதம், தயிர் சாதம் மாதிரி மிளகு வடை வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ஸ்பெஷல். பெருமாளுக்கும் இது மாலையாக போடுவாங்க. இந்த புரட்டாசியில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து இது நிறைய பெருமாளுக்கு உகந்ததுன்னு இருந்தாலும் எல்லோரும் செய்வாங்க. ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, குட்டி பால்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கோங்க, துணியில் மெலிசாக தட்டிடுங்க, தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. இந்த மாதிரி தட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் வரவே வராதுங்க, தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் நார்மல் வடை மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்த்தாச்சு. இதில் ஒரு இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து போட்ட உடனே முறுமுறுன்னு சவுக்க வச்சு எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் பாயிலில் எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. ஒரு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கும், அந்த ஸ்டேஜில் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் இங்கே வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு சவுக்க வைக்கணும். அப்போ தான் ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட் டைமே போட்டு எடுத்தீங்கன்னா கிறிஸ்ப்னஸ் வராது, கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக வரும், பார்க்கவே சரியாக இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், திருப்பி நான் இது எல்லாமே ஃபைனலாக ஒரு வாட்டி எண்ணெயில் போட்டு ஒரே கலராக நம்ம எடுத்தோன்னா, நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் வச்சா கூட கிறிஸ்ப்னஸ் போகவே போகாது, நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ங்க இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.